திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ரெட்டியாப்பட்டியைச் சேர்ந்தவர்தான் சின்னத்தம்பி இவரது மகன்தான் ஸ்ரீகாந்த் வயது பதினெட்டு இவர் சென்னையில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் வேலை பார்த்து வந்தவர் இதைத் தொடர்ந்து அவர் விடுமுறையில் தனது சொந்த ஊரான ரெட்டியாப்பட்டிக்கும் வந்திருந்தார் நேற்றிரவு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஸ்ரீகாந்த் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் பிணமாக கிடந்தார் இது பற்றி தகவல் அறிந்த நத்தம் போலீசார் இறந்தவரின் பிரேதத்தை கைப்பற்றி நத்தம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர் இதைத் தொடர்ந்து நத்தம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்திற்கு சென்று தடவியல் நிபுணர்கள் மூலம் தடயங்களையும் சேகரிக்கப்பட்டன மேலும் ரெட்டியார்பட்டியில் அவரது நண்பர்கள் உறவினர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்களிடம் போலீசார் துருவி துருவி விசாரணையும் நடத்தினர் இதைத் தொடர்ந்து கொலையாளியை போலீசார் தேடியும் வந்தனர் இதற்கிடையே அதே ஊரைச் சேர்ந்த கூலித் தொழிலாளியான கண்ணன் ராமச்சந்திரன் வயது கண்ணன் என்கிற ராமச்சந்திரன் வயது முப்பத்தி மூணு என்பவர் மாமரத்தில் தூக்கு போட்டு தற்கொலை செய்தும் கொண்டார் இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில்தான் கொலை செய்யப்பட்ட ஸ்ரீகாந்தும் ராமச்சந்திரனும் இருவருமே பல வருடங்களாக ஓரிணை சேர்க்கை முறையில் கணவன் மனைவி போல வாழ்ந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் அதற்கான கடிதமும் சிக்கியது இந்நிலையில் தான் ஸ்ரீகாந்துக்கும் ராமச்சந்திரனுக்கும் இந்த உறவில் ஏற்பட்ட தான் ஸ்ரீகாந்த் கொலை செய்யப்பட்டார் என்றும் இந்த வழக்கில் போலீசார் கொலையாளியை தேடி வருவதாக நினைத்து பயந்து ராமச்சந்திரன் அங்குள்ள ஒரு மாமரத்தில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் எனவும் தெரியவந்தது இந்த இரண்டு சம்பவத்தினாலும் ரெட்டியார்பட்டி கிராமமே அதிர்ச்சியில் உறைந்து போயும் உள்ளது இந்த சம்பவம் குறித்து நத்தம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தும் வருகிறார்கள்